ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீபெரும்பந்தூரில் இருக்கிற உடைவர் கோயிலுக்கு வந்து பாப்பாவை வந்து எடைக்கெடை போடுறோம், ஐ மீன் வந்து துலாபாரம் போடுறோம் அப்படின்னு சொல்லி வந்து வேண்டிக்கிட்டோம். எஸ்பி கோயிலில் சிங்கப்பெருமாள் கோயிலில் இருக்க பெருமாளுக்கும் வந்து துலாபாரம் போடுறதா வந்து வேண்டிக்கிட்டோம். ஸோ அதோட வ்ளாக் தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ நம்ம லேட் பண்ணாமல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வந்து பாப்பாவுக்கு சர்லாக் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்லாக் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அவள் வந்து அவ்வளோவா விருப்பப்பட்டு சர்லாக் சாப்பிட மாட்டாள், பட் நம்ம பழக்கப்படுத்தினா வந்து கொஞ்சமாவது சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் 2 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து வீட்டோட சர்லாக் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போலாம் 6 மந்த்ஸ் 7 மந்த்துக்கு அவளுக்கு வந்து டைரெக்டாக வந்து சப்பாத்தியோ அந்த மாதிரி எதுவுமே வந்து பண்ணி கொடுக்க முடியாது. ஸோ நம்ம வீட் கலந்த மாதிரியான சர்லாக் வேணும்னா வாங்கி கொடுக்கலாம், அது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. நம்ம அன்றாட வாழ்க்கையில் எப்போவுமே ரைஸ் வந்து எடுத்துப்போம், பட் கோதுமை அப்படின்றது வீக்லி வந்து 2 டேஸ் 3 டேஸ் தான் வந்து சப்பாத்தியோ இல்லை பூரியோ செஞ்சு சாப்பிடுவோம் அப்படின்றதுனால நான் இப்போதுலேருந்தே அவளுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி வீட் வந்து கொடுத்துட்ருக்கேன். அண்ட் நான் வந்து எல்லோ வித் பிங்க் காம்பினேஷனில் உள்ள சாரீ தான் வந்து வேர் பண்ணியிருக்கேன். வீட்டிலேருந்து கோயிலுக்கு ஒரு 2 or 3 மினிட்ஸில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. தேங்காய்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா காயின் 5 ரூபீஸ் 2 ரூபீஸ் 10 ரூபீஸ் இந்த மாதிரியான காயின்ஸ் வந்து எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. காயின் ஏன்னா நிறைய கோயிலுக்கு போட்டுக்கிட்டே வர்றதுனால காயின் வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஒவ்வொரு கோவிலில் ஒவ்வொரு அமௌண்ட் வந்து நிற்கிது. ஒரு சில கோவிலில் வந்து 4000, ஒரு சில கோயிலில் 4500 அந்த மாதிரியான வெயிட் வந்து காட்டும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி காயின் வந்து எடுத்துகிட்டு போகணும். பட் ஒவ்வொரு கோயிலையும் 400-500 டிஃப்ரென்ஸில் தான் வந்து இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து உடையவர் கோயிலுக்கு போக போகிறோம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா க்ரௌடு வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. ஃப்ரைடே அப்படின்றதுனால அன்றைக்கி ஃபுல்லாக வந்து பூஜை தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதுதான் வந்து துலாபாரம் போடுற அந்த பிளேஸ் என்ட்ரன்ஸ்லேயே வந்து இருக்கும். இதுக்கு வந்து 250 ரூபீஸ் வந்து பே பண்ணிவிட்டு தான் துலாபாரம் போடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. கோபுரம் தான் இது, எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க. ரொம்ப அமைதியாக வந்து இருக்கும். அண்ட் க்ரௌடு வந்தாங்க அப்படின்னா செம்ம க்ரௌடாக இருக்கும் விசேஷ டைமில். அண்ட் கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு இடம் தான் வந்து இந்த கோவில். மறக்காமல் வந்து பாருங்கள் ஸ்ரீபெரும்பந்தூரில் இருக்க உடையவர் கோவிலுக்கு. பாப்பாவுக்கு வந்து பாவாடை சட்டை தான் வந்து போட்டு கூப்பிட்டு போயிருந்தேன். அவள் வந்து பார்த்திங்கன்னா ஜனம் பார்த்த உடனே ரொம்ப ஸ்மைலிங் வந்து பண்ணுவாள், ரொம்ப ஹாப்பியாக இருப்பாள். ஏன்னா ரூம்லேயே வந்து அம்மா அப்பா பாட்டி தாத்தா இப்படி இருக்க ஒரு குழந்தை வந்து வெளி உலகத்தில் பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாகவும் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாகவும் இருப்பாள். பசி கூட அவளுக்கு வந்து எடுக்காது போல். நம்ம வந்து ஃபீட் பண்ணாலுமே அதில் வந்து அவள் இன்ட்ரெஸ்ட் வந்து காட்ட மாட்டாள். ஸோ இப்போ வந்து பாப்பா வந்து துலாபாரம் வந்து போட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூவெல்லாம் வைப்பாங்க இல்லையா, ஸோ அந்த ப்ரொசீஜர்லாம் வந்து முடிச்சுக்கிட்டோம். அண்ட் உங்களோட பிளெஸ்ஸிங் கண்டிப்பாக பாப்பாவுக்கு வேணும், நீங்கள் எல்லோரும் பிளெஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பாப்பாவை ஒரு சைடில் வந்து படுக்க வச்சாச்சு, ஒரு சைடில் வந்து காயின் வந்து வைக்க போகிறோம். எல்லாம் ப்ரொசீஜர் மாதிரியும் தான், பாப்பா வந்து மேலே வரணும், காயின் வந்து கீழே வரணும், அதுதான் வந்து ப்ரொசீஜர். அண்ட் நிறைய பேர் நிறைய நிறைய வேண்டுதல் வந்து வச்சுருப்பாங்க. சில பேர் வெள்ளம், சில பேர் தேங்காய், இந்த மாதிரி வந்து நிறைய வேண்டுதல் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ வந்து பாப்பா கீழே போகிறா, காயின் வந்து மேலே வருது இல்லையா. ஸோ அந்த மாதிரி ப்ரொசீஜர் கிடையாது, காயின் வந்து கீழே போகணும். எங்களுக்கு வந்து காயின் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால தேங்காய் வந்து வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தேங்காவுடைய எவ்வளோ வெயிட்டோ அந்த அமௌண்ட் வந்து கொடுத்துருங்க அப்படின்னு வந்து ஐது சொன்னார். ஐது தான் தேங்காய் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. பட் என்னோடய ஹஸ்பண்ட்க்கும் எனக்கும் அதில் வந்து கொஞ்சம் கூட சாக்ரிஃபைஸ் வந்து ஆகவே இல்லை. அதனால வீட்டில் வந்து கொஞ்சம் காயின் வச்சுருந்தோம். நாங்கள் லாஸ்ட்டு கோயிலில் போட்ட காயின் அளவுக்கு நாங்கள் வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்தோம். பட் எங்களுக்கு வந்து அது பத்தலை அப்படின்றதுனால திரும்பவும் வீட்டில் போயிட்டு எடுத்துகிட்டு வந்தார். சிங்கப்பெருமாள் கோயிலில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு எடை போட வேண்டியதாக இருந்துச்சு. அதோட காசு வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து இதில் வைக்கும்போது கரெக்டாக பாப்பா வந்து எடைக்கெடை வந்து வந்துட்டா. அன்றைக்கி ஃபுல்லாக ஒரு 3 ஹவர்ஸ்லேருந்து 4 ஹவர்ஸ் வரைக்கும் கோயிலில் வந்து இருந்தோம். கிட்டத்தட்ட பாப்பா வந்து ஒரு 10 பேர்கிட்ட வந்து தாவி இருப்பாள். இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பெருமாள் கோயிலில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்குமே வந்து பாப்பாவை துலாபாரம் வந்து போட போகிறோம். என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும், நிறைய கடைங்கள்லாம் இருக்கும், நிறைய சாமி சிலைங்கள்லாம் வந்து இருக்கும். அர்ச்சனைக்கு தேவையான திங்ஸ்லாம் அங்கே வாங்கிக்கலாம். இதுதான் ஃப்ரண்ட் சைடான கோபுரம். இந்த கோவில் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு கோவில். இந்த கோவிலோட வரலாறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெருமாளுக்கு நெற்றிக்கண் வந்து இருக்கும். ஸோ நம்ம ஏதாவது பாவம் பண்ணியிருந்தாலுமே அந்த நெற்றிக்கண்ணை அவங்க ஓப்பன் பண்ணும்போது நம்ம வந்து அதை சொல்லி அந்த பாவம் மன்னிப்பு கேட்குற மாதிரியான ஒரு இது தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது எனக்கு கரெக்டாக வந்து தெரியல. அண்ட் ரொம்ப வந்து சூப்பரான சாமிங்க, என்ன வேண்டுனாலும் வந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு சாமி தான். நான் வந்து வேண்டிக்கினது நிறைவேறியாச்சு, அதனால தான் வந்து நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன். அண்ட் ஃப்ரெண்ட் சைடில்
இந்த மாதிரி தான் இருக்கும், துலாபாரம் போட போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம போய் ஆஃபீஸில் சொன்னாலே அவங்க வந்து கூட ஒரு மெம்பர் வந்து அனுப்புவாங்க. அவங்களுக்கு வந்து தட்சணை வந்து கொடுக்கணும். எல்லா கோவில்லையுமே வந்து கூட வர ஆகிருக்கோ என்னமோ, அவங்களுக்கு வந்து தட்சணை வந்து கொடுக்கணும். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா துளசி வந்து வாங்கிட்டு போயிருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கற்பூரம்லாம் வச்சுட்டு பாப்பாவை வந்து வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒவ்வொரு வேண்டுதலாக நிறைவேற்றுறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு சைடில் அம்மா நிறைய கோவிலுக்கு வேண்டிக்கிட்டாங்க, மறு சைடில் நானும் என்னோடய ஹஸ்பண்டும் நிறைய கோவிலுக்கு வேண்டிக்கிட்டோம். அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக வந்து முடியும் போது அவ்வளோ மன திருப்தியாக இருக்குது, அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் வந்து கொடுக்குது. நிறைய கோவிலுக்கு இப்போல்லாம் போகிறதுனால நல்ல ஒரு பாசிட்டிவான வைப் வந்து இருக்குது. நெகட்டிவ் வைப் வந்து டச்சே வந்து பண்ணாது. கண்டிப்பாக நீங்களும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன கோவிலாக இருந்தாலுமே போயிட்டு வாங்க. இப்போ வந்து காயின் வைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனலில் பார்க்குறீங்கன்னா, என்னோட நேம் விஷ்ணு பிரியா. நான் வந்து ஸ்கின் கேர், ஹேர் கேர், ப்ளாக், மேக்கப், குக்கிங், டே இன் மை லைஃப் இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் பட்டன் வந்து டேப் பண்ணி ஆல் ஆர்டர் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஃப்யூச்சரில் போட போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களை தேடி வரும். அண்ட் நிறைய வீடியோஸ் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாமே நான் எடிட் பண்ணி ஒன் பை ஒன்னாக வந்து கொடுத்துட்டு வரேன். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக் வந்து பண்ணிக்கோங்க, எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காயின் வந்து கீழே போகுது, பாப்பா வந்து மேலே வரா. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ப்ரொசீஜர். ஸோ இந்த மாதிரி தான் வந்து துலாபாரம் வந்து போடணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அண்ட் இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து சூப்பர் சூப்பரான பிளேஸ்லாம் வந்து இருக்கும். இந்த ஸ்நாக்ஸ் கடையில் பர்டிகுலராக எனக்கு தோசை வந்து ரொம்ப பிடிக்கும், பொடியும் தோசையும். பூனை வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியோடு இருந்துச்சு. கண்டிப்பாக சிங்கப்பெருமாள் கோவிலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வந்து பொடி தோசை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். லைட் க்ரீனாக இருக்கும், அந்த பொடியில் என்ன தான் மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்போ போனாலுமே பொடி வந்து எக்ஸ்ட்ராவாக வச்சு தான் வந்து சாப்பிடுவேன். அதே மாதிரி இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தும் போது மலை மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப ஒரு பாசிட்டிவான வைப் வந்து இருக்கும். இந்த தோசை தான் வந்து நான் சொன்னேன். ஸ்டெப்ஸில் உட்காந்து வரவங்க எல்லாருமே அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் வந்து வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ பக்கத்தில் இருக்கவங்க கூட எல்லாம் நம்மளும் வந்து டாக் பண்ணிக்கிட்டு ஜாலியாக வந்து சாப்பிட்லாம். அந்த மாதிரியான ஒரு பிளேஸ் தான். அண்ட் நிறைய கம்பெனி முடிஞ்சு வந்த கேர்ள்ஸ்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்டலாமோ பாப்பா வந்து தாவிக்கிட்டே இருந்தா. ஸோ இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மரத்துக்கிட்ட வந்து வளையல், அப்புறம் தாலிக்கயிறு, ஊஞ்சல் இதெல்லாம் வந்து கட்டுவாங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே கல்யாணம் ஆகிடும், குழந்தை இல்லாதவங்களுக்கு நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே குழந்தை வந்துடும் அப்போல்லாம் சொல்கிறது வந்து ஐதீகம். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சாக்லேட்ஸ் கூட வந்து கொடுத்துட்ருப்பாங்க. லாஸ்ட் இயர் வேண்டிட்டு போனவங்களுக்கு வந்து பாப்பா பிறந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து சாக்லேட்ஸ் வந்து கொடுப்பாங்க. பாப்பா வந்து ஸ்டெப்ஸ் இறங்கும்போது வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்றதுனால என்னோட ஹஸ்பண்ட் 4 or 5 times வந்து மேலே ஏறி ஏறி பாப்பா வந்து சிரிக்க வச்சுட்டு இருக்காங்க. அண்ட் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். அந்த பேக் சைடில் இருக்கிற எல்லா கேர்ள்ஸும் நல்லா வந்து பேசினாங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. டேக் கேர், பை, டாடா.